السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் சில செய்திகளை நாம் பதிவு செய்து வருகிறோம். அந்த வரிசையில், கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டிய ஒருவர் குளிக்க இயலாத நிலை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தில் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய மார்க்கமாக, நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கமாக அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். அந்த வரிசையில், இது போன்ற சிக்கலான ஒரு நிலை, கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அவரால் இயலாது, அப்படிப்பட்ட சூழலில் அவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய முறையில் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். புகாரி என்ற ஹதீஸ் தொகுப்பில் 7288 செய்தியில பார்க்கிறோம். நான் எதை செய்யும்படி உங்களை ஏவினேனோ அதில் உங்களால் இயன்றதை செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். அவை அனைத்தையும் நம்மால் செய்ய இயலவில்லை என்ற சூழல் ஏற்பட்டால், அதில் எதை நாம் செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, எது நமக்கு முடியுமோ அதை மட்டும் நாம் செய்தால் போதுமானது. நம்மால் எது இயலாதோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நமக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. மேலும், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்ற கருத்தை 6 இடங்களில் சொல்லி காட்டுகிறான். உதாரணத்திற்காக 2 அத்தியாயம் 286 வசனத்தில் நாம் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில், கடமையான குளிப்பை குளிக்க வேண்டிய நிலையில் உள்ள ஒருவர் குளிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டால், ஒலுவுக்கு பகரமாக தயமம் செய்து கொள்வது போன்றே குளிப்பிற்கு பகரமாகவும் தயமம் செய்து கொண்டால் போதுமானது. இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டுதலில் இருந்து நாம் புரியக்கூடிய தகவல். அன்பானவர்களே, இதை பலர் தவறாக புரிந்து கொண்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, குளித்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் தங்களை தாங்களே வருத்தி கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மார்க்கத்தின் பார்வையில் அது தவறு. இன்னும் சிலர், கடமையான குளிப்பை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் உடல் வரைக்கும் குளித்துக் கொள்ளலாம், தலையை நனைக்காமல் கழுத்து வரை குளித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள், தயமம் செய்யாமல். அன்பானவர்களே, இது மார்க்கத்தில் சொல்லப்படாத, மார்க்க வழிகாட்டுதலுக்கு எதிரான ஒரு நிலை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படி செய்வதை கொண்டுதான் நாம் அல்லாஹுடைய திருப்தியை நன்மையை பெற முடியும். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.